ஹாய் தமிழ் எடிஷன் வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பர் படத்தோட ட்ரெய்லர். அதாவது கிறிஸ்மஸ் ரேஸுக்கு ஒரு அஞ்சு படங்கள் போட்டிட்டு இருக்கலாம். அந்த அஞ்சு படங்கள்ல இந்த படமும் ஒன்று. அதாவது என்ன படம் அப்படின்னு கேட்குறீங்க, என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலுக்குவார்பட்டி சிங்கம் விஷ்ணு விஷால் நடித்து அவரே தயாரிக்கும் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜினா கேசண்டா நடிச்சிருக்காங்க, அவங்க கூட வந்து ஓவியா நடிச்சிருக்காங்க. ஓவியா மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான யோகி பாபு நடிச்சிருக்காரு. யோகி பாபு தவிர்த்து நிறைய ஆள் நடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆனந்தராஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மாரிமுத்து அவர்கள் நடிச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து முக்கியமாக வடிவுக்கரசு நடிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது. என்னன்னா, ஒரு போலீஸ் ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு போலீஸாக நம்ம விஷ்ணு விஷால் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஏன்னா வந்து இந்த படத்தில் ஒரு கான்ஸ்டபுளாக இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, அந்த கான்ஸ்டபுளாக இருந்துட்டு அந்த ஸ்டேஷனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போகிறதும் அப்படியே ஹெல்ப் பண்ணுறதுமா இருக்கார். கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரெஜினாவை பார்க்குறாரு. ரெஜினா பிரச்சனையில் ஒரு லவ் பிரச்சனை ஒன்று வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் வந்து வில்லன் ஒருத்தர் இருக்கார். வில்லன் மட்டும் இல்லாமல் ஆனந்தராஜன் கூட இருக்கார். ஸோ இவங்க எல்லாரையும் சமாளித்து ரெஜினாவை கல்யாணம் பண்ணாரா இல்லையான்றது தான் கதையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை யார் இயக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, செல்லா அப்படின்ற ஒரு இருக்காரு. இந்த படத்தை ரெஜைன் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் இப்போ வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. இந்த ட்ரெய்லரை நம்ம சிங்கம் சூர்யா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இந்த படத்தில் வந்து வேற என்னென்ன இதுவாக இருக்கு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு பக்காவாக பண்ணியிருக்காரு. மனோகரோட இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. மனோகர் யாருன்னு கேட்டால் அப்படின்னு பார்த்தீங்களா, அவர் தான் மனோகர். அவரும் சரி, நம்ம யோகி பாபும் சரி, இந்த படத்தில் பக்காவாக காமெடி பண்ணியிருப்பாங்கன்றது எந்த சந்தேகம் இல்லை. யோகி பாபு இப்போ வந்துட்டு இருக்கிற சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக காமெடி பண்ணிருக்காரு. ஸோ இந்த படத்துலேயும் அவர் சூப்பராக காமெடி பண்ணுவார் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. முக்கியமாக இந்த படத்தில் விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. விஷ்ணு விஷால் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப சூசியாக இருக்கும் அவங்க சப்ஜெக்ட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே கதாநாயகன் ஒரு படம் எடுத்தார், அது மிக பெருசாக போகலை. ஆனால் இந்த படத்தை திருப்பியும் அதே ஒரு ஜானரில் பண்ணுறாரு அப்படின்ற போது கொஞ்சம் யோசிக்கத்தக்க விஷயமா தான் இருக்குது. இது வந்து இப்படி ஒரு டைரக்டர் ஹஸ்ட்ரி இப்படி ஒரு படம் பண்ணலாமா அப்படின்ற யோசிக்கத்தக்க விஷயம் இருக்குது. ஸோ பட் ஆனால் இந்த கதை நல்லா இருந்தது. ஆனந்தராஜோட ஆக்டிங் நல்லா இருந்தது, யோகி பாபன் ஆக்டிங் நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னா படமும் சூப்பராக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த படத்தில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிக் பாஸ் ஓவியா நடிச்சிருக்காங்க அப்படின்றது யாராலையும் மறக்க முடியாது. இந்த ரேஸில் இந்த படம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஓவியாவும் கூட. ஏன்னா ஓவியா அவ்வளோ சீக்கிரத்தில் படம் நடிக்கவே கிடையாது, இந்த படம் தான் இந்த படம் வந்து. ஸோ அதனால் மிக பெருசாக பேசப்படும்ன்றதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் பிச்சைக்காரனாக வர்றாரு, சாம்பிராணி போடுறவனாக வர்றாரு, அதுக்கப்புறம் கடைசியில் ராஜா கெட்டப்பில் வர்றாரு. ஸோ நிறைய கெட்டப்ஸ் இருக்குது. இந்த படத்தில் சாமியாராக வர்றாரு. ஸோ இந்த மாதிரி கெட்டப்ஸ் எல்லாம் அவர் வந்து கலக்குன்னு கலக்கி இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். கிறிஸ்மஸ் ரிசில் இந்த படமும் வெற்றி படம்னு கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு, இந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுல கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.